அமெரிக்காவில் இருக்கின்ற இலங்கை கோடீஸ்வரர் போல் காட்டிக்கொண்டு 42 வயது பெண்ணிடம் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த 38 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை முகநூல் ஊடாக தொடர்பு கொண்ட ஒரு நபர் தான் அமெரிக்காவில் இருப்பதாகவும் தான் ஒரு இலங்கையைச் சேர்ந்த கோடீஸ்வரர் போல் காட்டிக்கொண்டு அந்த பெண்ணிடம் நெடுங்காலமாக பழகி டேட்டிங் சென்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பழக்கம் பல நாட்களாக நீடித்திருக்கின்றது. ஆனால் அந்த நபரோ அந்த பெண்ணை தெரிந்து இலக்கு வைத்துத்தான் முகநூல் ஒன்றை ஆரம்பித்து தன்னை அமெரிக்காவில் இருக்கின்ற இலங்கை கோடீஸ்வரனாக காட்டிக்கொண்டு அந்த பெண்ணை மோசடி செய்ய அவர் பல திட்டங்களை வகுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவ்வாறு நெருங்கி பழகிய பின்னர் அந்த பெண்ணிடம் கூறியிருக்கின்றார், எனது தாய் அவசரமாக சிகிச்சையில் இருக்கின்றார், அவருக்கு உடனடியாக பணம் தேவைப்படுகின்றது, 48 லட்சம் ரூபாய் பணத்தை எனது சகோதரன் வருவார் அவரிடம் கொடுங்கள், நான் இலங்கை வந்ததும் உங்களுக்கு தருகின்றேன் என அந்த பெண்ணிடம் குறித்த நபர் தெரிவித்திருக்கின்றார். அந்த நபரின் பேச்சை நம்பி அந்த பெண்ணும் அவரது சகோதரனுக்கு 48 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து குறித்த நபரின் செயற்பாடுகள் மூலமாக அவதானித்த அந்த பெண் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கி முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றார். இதுதொடர்பில் தீவிரமாக விசாரித்த போலீசார் குறித்த நபர் இலங்கையில் தான் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டு அவரை தற்பொழுது கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பல பெண்களிடம் ஆண்கள் மோசடியாக பழகி பெண்களிடம் காசு விடுகின்ற கலாச்சாரம் தற்பொழுது இலங்கை முழுவதுமே நிலவி வருகின்றது. எவ்வாறெல்லாம் யாரிடமிருந்து பணத்தை புடுங்க முடியுமோ அவ்வாறெல்லாம் யோசித்து புடுங்குகின்றார்கள் இந்த மோசடிக்காரர்கள். அது தவிர இலங்கையில் இருக்கின்ற பல இளைஞர்கள் கூட வெளிநாடு வருவதாக கூறி வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழ் இளம் பெண்களை ஏமாற்றி அவர்களை காதலிப்பது போல் நடித்து அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று மோசடி செய்கின்ற சம்பவங்களும் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறு பாரபட்சம் இல்லாமல் ஆண் பெண் உள்நாடு வெளிநாடு என்றெல்லாம் இல்லாமல் அனைவரும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் மற்றவர்களை ஏமாற்றி மோசடி செய்து வருகின்றார்கள். அதற்கு ஒரு உதாரணமாகவே இந்த பெண்ணின் சம்பவமும் அமைந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். தமிழ்கொடி.net என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து எங்களுடைய மண்ணில் வாழும் மக்களின் வாழ்வை மாற்ற புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழும் உறவுகள் நீங்கள் குறைந்தது மாதம் ஒன்றிற்கு $10 மட்டும் தந்துதவுங்கள். தமிழ்கொடியோடு இணைந்திருங்கள்.